எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பு புட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளர் அளவில் தான் எடுத்திருக்கேன். இதை நாம் அரைச்சிக்கலாம், தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அரைச்சதை இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றின இட்லியை இந்த மாதிரி பொடிச்சு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அரைச்சாதான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்த்தாததுனால சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு புட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இது டயட்டில் இருக்கவங்க, ரைஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது ஒரு வேளைக்கு எடுத்துக்கலாம். இது எங்கள் அப்பா ஊர், அதாவது திருப்பூரில் பக்கத்தில் தாளபதின்னு, அங்கே இதை அமிர்த பலகாரம்னு சொல்லுவாங்க. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னாலையா இல்லை டேஸ்ட்னாலையான்னு தெரியல. நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆற விட்டு தான் இதை மிக்சியில் போட்டு பொடிக்கணும், இல்லைன்னா கட்டி பிடித்த மாதிரி வரும், பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 4 நிமிஷத்துக்கு. இது கொங்கு ஸ்பெஷல் ரெசிபி தான். இது ரெண்டு மணி நேரம் கட்டாயம் ஊற வைங்க, இல்லைன்னா அந்த சாஃப்ட்னஸ் வராது. இப்போது மல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.